பெரியார் இப்ப உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாரு. கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? உதயநிதி அவர்களை காட்டிலும் 30-40 வருஷம் பழந்தன்னு கொட்ட போடும் கட்சியில இருக்காங்க. எல்லாருமே உதயநிதியை ஏத்துருப்பாங்க. எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் சமமாக இருக்கு. உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காகவும் ஸ்டாலின் அவர்களை பிரதமர் ஆக்கிறதுக்காகவும் அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில பெரிய நியூஸா எடுத்து போட்டிருந்தாங்க. இது போல ஏதாவது பிளான் போட்டு இருக்காங்க. உதயநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் பிரதமர், நல்லா இருக்கு. கேக்குறது எனக்கு தெரியல. ஆனா தகுதி இருக்கான்னு கேக்குற அவ்வளவுதான் சார். தகுதி மோடி அவர்களுக்கு கடவுள் சார்ந்த அடையாளங்களை இப்ப திமுக ஃபாலோ பண்ணது என்ன காரணம்? முன்பெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்னா, இவர் திமுக காரரு, நான் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உண்டு என்று. அது விதிவிலக்காக இருந்தது. இப்போது திமுகவில் பலருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து விட்டது. சாமி கும்பிடுற எல்லாருமே பலவீனமானவங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்மளே அவங்களோட மனசை காயப்படுத்துற மாதிரி இல்லையா? இது போல வார்த்தைகள் நீர் இல்லா நெற்றி பாழ்னு சொன்ன போது அப்ப எங்க மனசெல்லாம் காயப்படாதா? வணக்கம் களம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பெருந்தலதாக வந்திருக்காருங்க. இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிற இவர் தான். இந்த அமைப்பை நிறுவனத்தை வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் திரு சுப வீரப்பாண்டியன் ஐயா அவர்கள் தான். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முதல் கேள்வியாக முக்கியமான விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். 31 வருஷங்களுக்கு பிற்பாடு பேரறிவாளன் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்திருக்காப்புல. இவருக்கு திருமணன்ற பேச்சு பெருசாக அடிபட்டு இருக்கு. அந்த மணப்பெண் வந்து திராவிடர் கழகத்தில் இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? நான் தம்பியை பார்த்தேன். அம்மாவும் தம்பி என்னை வந்து பார்த்தாங்க. ஒரு சிறையிலேருந்து வந்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருமணம் செய்து கொள்வது என்பது குறித்து அவர் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு இந்த செய்தி தெரியாது. நாங்கள் பேசும்போதும் இதை பற்றி ஒன்றும் பேசலை. சிறை அனுபவம் வெளியில் வந்தது தான் பேசினேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு செய்தி. இருந்தால் திருமணம் நடக்கப் போகிறதுனா பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்படி ஒன்று நடந்தாலும் அது தாலி கட்டி நடக்கிற திருமணமாக இருக்குமா, இல்லைனா நம்ம வழியில் எப்படி நடக்கும்னு தெரியும். அது போல் அவர் அடிப்படையில் அந்த குடும்பம் வந்து திராவிடர் கழகத்தை சார்ந்த குடும்பம், சுயமரியாதை திருமணமாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு திருமணங்கிற செய்தியை நீங்கள் சொல்லி தான் தெரியும். திருமணம் நடந்தால் மகிழ்ச்சி, சுயமரியாதை திருமணமாகத்தான் நடக்கும் என்பது என் நம்பிக்கை. ஓகே சார். ஒரு ஊடகத்தோட அழகே பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்பை விமர்சிக்கல் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு தார்மீக உரிமையை எடுத்துக்கிட்டு ஒரு பத்திரிகையாளராக உங்ககிட்ட பல கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன் சார். நீங்களும் முகம் சுழிக்காமல் பதில் சொல்லக்கூடிய நபர் தான், அதனால் சொல்லிடுறேன் சார். சார், பெரியார் இப்போ உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாரா? கண்டிப்பாக. அதில் என்ன சந்தேகம்? திமுகவுக்கு வாக்களிப்பார் என்பது மட்டுமல்ல, இன்றைய திமுக அரசை ஐயா முழுமையாக ஆதரித்திருப்பார் என்பது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இன்றைக்கு நடக்கிற அரசு, இந்த அரசில் எந்த ஒரு குறையுமே இல்லையா என்று கேட்டால், அப்படிலாம் குறையே இல்லாத மனிதர்கள், குறையே இல்லாத கட்சி, குறையே இல்லாத ஆட்சியெல்லாம் உலகத்தில் இதுவரையில் இல்லை, இனியும் வராது. ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடுகிற போது குணம்தான் கூடுதலாக இருக்கிறது என்பது மிக வெளிப்படையான செய்தி. மிக பெரும்பான்மையாக இந்த ஆட்சி இந்த ஓராண்டில் மிகச்சிறந்த ஆட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை ஐயா பெரியார் ஆதரிக்கத்தான் ஆதரிக்கிறார். ஆக்சுவலாக திராவிடர் கழகத்தில் இருந்து பிறந்த ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் திமுகவோட உதயமே. இதில் மாற்று கருத்து இல்லைல்ல சார்? இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஓட்டு அரசியலை நாடி போன திமுகவை எப்படி பெரியார் ஆதரிச்சிருப்பார்னு இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறீங்க? ஏற்கனவே ஆதரிச்சிருக்கிறார்ல ஐயா. வந்து தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டதில்லை, ஆனால் தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகளில் ஒன்றை ஆதரித்தும் எதிர்த்தும் 1957 அவர் பரப்புரை செய்து வருகிறார். 1957-1962 ஐயா காங்கிரஸை ஆதரித்தார். 1967 காங்கிரஸை ஆதரித்தார். 1971 தேர்தலில் முழுமையாக திமுக கழகத்தை அவர் ஆதரித்தார். பிறகு அடுத்த தேர்தலுக்கு ஐயா உயிரோடு இல்லை, 1973 இறந்து போய்விட்டார். எனவே ஏற்கனவே தேர்தலில் கட்சிகளை ஆதரித்துத்தான் அவர் பேசியிருக்கிறார். அதாவது திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த கட்சி தான் திமுக கழகம். பிரிந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்தவுடன் முதலில் போய் ஐயாவைத்தான் அறிஞர் அண்ணாவும் அன்றைய அமைச்சர்கள் பார்த்தார்கள். அதனால் அண்ணா எப்போதுமே பெரியாரை விமர்சனம் செய்ததில்லை. பெரியாரே இவர்களை அதிகமாக விமர்சனம் செய்து விட்டேனோ என்று பிற்காலத்தில் கருதியது வெளிப்படையாக ஐயாவே சொன்னார். அதனால் திமுகவை ஆதரித்தார். இன்றைக்கு இருந்தால் ஆதரித்திருப்பார். பெரியார் அவர்கள் பெருசாக எதிர்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா குலத்தொழில். அந்த கல்வி சார்ந்து வந்தாலும் சரி, தொழில் சார்ந்து வந்தாலும் சரி, அப்பா செருப்பு தைக்கிற வேலை செய்கிறாரா நீயும் பண்ணு, இதை வந்து பார்ப்பனியும் ஊக்குவிக்குது, அதனால் நான் பெருசாக எதிர்க்கிறேன்னு சொன்னவர் பெரியார் அவர்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசியலில் இருக்க பெரிய குற்றச்சாட்டு குடும்ப அரசியல்ப்பா. அப்பா சிஎம்மாக இருப்பார், அதுக்கப்புறம் பையன் சிஎம்மாக இருப்பார்,
முதல்ல அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் நாமம் வாழ்க, அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் நாமம் வாழ்க, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அதுக்கப்புறமா இன்பநிதி ஸ்டாலினோட நாமம் வாழ்க. இது மாதிரி போயிட்டு இருக்க ஒரு கட்சியை, குடும்ப அரசியலை பேஸாக வச்சிருக்க ஒரு கட்சியை பெரியார் ஆதரிப்பாரா? ஒரு பிறப்பு சார்ந்து தொழில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று பெரியார் சொன்னார். இந்த சமூகத்தில் பிறந்தவன் இந்த தொழிலைத்தான் செய்யணும் என்பதை பெரியார் எதிர்த்தார். அரசியல் என்பது தொழில் அல்ல, பிறப்பு சார்ந்து தொழில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்பது அவர் கருத்து. அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். யார் அரசியலுக்கு வருவது என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம், ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் ஆதரிக்கிறார்கள், முதலில் கட்சி ஆதரிக்கிறது. தலைவருக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வரலாமா என்றால் கட்சி முழுமையாக இன்றைக்கு மக்களும் ஆதரித்திருக்கிறார்கள், முதலில் கட்சி அதற்கு பிறகு மக்கள். அதேபோல் உதயநிதியை கட்சி ஏற்றுக்கொண்டது இடங்கணி செயலாளராக. இன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போது நீங்கள் சேப்பாக்கத்தில் யாரை வேண்டுமானாலும் போய் கேளுங்கள், உதயநிதியினுடைய செல்வாக்கு என்ன என்று தெரியும். அந்த செல்வாக்குக்கு காரணம் அந்த தொகுதி மக்களுக்காக அவர் பணியாற்றுவது தான். ஆகையினாலே இது பிறப்பு சார்ந்து தீர்மானிக்கப்படுகிற தொழில் அல்ல, குடும்பம் சார்ந்து வருகிற அரசியல் அல்ல. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரே கட்சியில் இருக்கலாம், எதிரெதிர்கட்சிகளிலும் கூட இருக்கலாம், அது அவரவர் விருப்பம். அவர்களை ஏற்பது கட்சியின் உரிமை, அவர்களை ஒப்புக்கொள்வதும் மறுப்பதும் மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு புரிதலை கேட்டுறாரு. இப்போ ஒரு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க எல்லா சாமானியனும் பெருசாக சொல்லலாம், என்னோடய வாழ்க்கை லட்சியம்னா அந்த சிஎம் சீட்டில் ஒரு தடவை உட்காரணப்பா, அதுக்காக கஷ்டமாக படுவானா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி சார் திமுகன்றது, அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இருக்கையில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா உதயநிதி அவர்களை காட்டிலும் 30-40 வருஷம் பழந்துன்னு கொட்டப்படும் கட்சியில் இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா உதயநிதியை கட்சியினர் ஏற்றுக்கிட்டு தான் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கே கள நிலவரம் தெரியும், ஒரு கட்சியிலேருந்து 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ எல்லாருமே உதயநிதியை ஏற்றுப்பாங்களா? இன்றைக்கு நீங்கள் தனியாக கூட கேட்டு பாருங்கள், நேர்காணல் என்று வேண்டாம், தனியாக கூட உதயநிதியை ஏற்கிறீர்களா என்று கேளுங்கள். திமுகவில் எல்லோரும் ஏற்கிறார்கள், அது அந்த கட்சியினுடைய விருப்பம். நீங்கள் எல்லாவற்றையும் வெளியிலிருந்து நாம் தீர்மானிக்க முடியாது. இப்போது இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்பை 2007 நான் நிறுவினேன். இன்று வரையில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இது சமூக நீதியாக மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா என்றால் அதை எங்கள் பேரவை தான் முடிவு செய்யும். அந்த இடத்தில் பொறுப்பில் அமர்ந்து இயக்கத்தை எடுத்து செல்கிற இன்னொருவர் வந்துவிட்டார் என்று இயக்கம் கருதுமானால் அந்த இடத்தை அவருக்கு கொடுப்பது தான் எனக்கும் சரியானது, இயக்கத்துக்கும் ஏற்றது. ஆனால் உடனடியாக எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. 49 ஆண்டுகள் திமுக கழகத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார். 1978 தொடங்கி இன்று வரையில் திராவிடர் கழகத்துக்கு ஆசிரியர் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார். சில கட்சிகள் இப்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் தலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் அவற்றை தீர்மானிக்கிற இடம் தில்லியாக இருக்கிறது. இங்கே இருக்கிற கட்சிகளில் யார் தலைமை என்பதை தீர்மானிப்பது இங்கே இருக்கிற கட்சிகளாக இருக்கின்றன. ஸோ உதயநிதி அவர்கள் ஃபியூச்சரில் சிஎம்மாக வந்தாலும் எதிர்ப்பு இருக்காது கட்சிக்குள்ள. இன்றைய சூழல் என்பதை வைத்து தான் பேச முடியும். இன்றைய சூழலில் உதயநிதிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இன்றைய சூழலில் தளபதி அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவு கட்சிக்குள் இருக்கிறது. எந்த ஒரு சிறு கருத்து வேறுபாடும் இல்லை. மக்களிடத்திலேயும் மறுபடியும் தேர்தல் வைத்தாலும் தளபதி தான் முன்பு வெற்றி பெற்றதை விட கூடுதல் இடங்களில் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன். உதயநிதிக்கான தேவையும் காலமும் வரும்போது அதை கட்சியும் மக்களும் முடிவு செய்வார். நான் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்னோடய கடைசி படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கிட்டத்தட்ட போயிட்டுருக்கா மாதிரி, மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் ஒரு படம் இப்போ பண்ணிட்டுருக்காப்புல, அதுக்கப்புறம் படத்திலே நடிக்க மாட்டேன்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டார் உதயநிதி அவர். அதற்கு என்ன பொருள் என்றால், அதாவது அடுத்த முதலமைச்சர் என்று அதற்கு பொருள் அமைச்சர் ஆகலாம், வந்திருக்கு முழு நேரமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று அதற்கு பொருள். வந்தால் வரவேற்கும் என்றால் இன்னைக்கு ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பார்க்கிறோம். அமைச்சராக வருவதற்கு ஆட்சியும் கட்சியும் இடம் தருமானால் வரட்டும். நான் ஓப்பனாக கேட்குறேன் சார், இந்த வயசில் ஒரு திமுக குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர், இட் மீன்ஸ் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் கட்சியில் சேர்ந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எம்எல்ஏ ஆகி இன்னும் ஷார்ட் பீரியடில் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் முதலமைச்சர் கனவு காண்றது சாத்தியமா? இல்லை, நீங்கள் எப்போதும் எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் சமமாக இருக்காது. எந்த ஒரு பெரிய கட்சியில் அல்ல,
ஒரு சின்ன சங்கத்தில் கூட யார் கூடுதலாக செல்வாக்கோடு இருக்கிறார்களோ, யாருக்கு மக்களிடத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கான அந்த நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு அளவுகோலை வைத்து கொண்டெல்லாம் தீர்மானிக்க முடியாது. அதுவும் அரசியல் என்பது அரசாங்கத்தில் வருகிற ஒரு பதவி உயர்வு அல்ல. இவர் 26 வருஷம் வேலை பார்த்துருக்கார், அவர் 22 வருஷம் தான் வேலை செய்கிறார் என்று ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வுக்கு வைக்கிற அளவுகோல் போல அரசியலில் வைக்க முடியாது. எப்போதுமே நீங்கள் கேட்பதால் நான் திருப்பி கேட்கிறேன், அது அந்த கட்சியினுடைய உரிமை. அது அண்ணாமலை எத்தனை ஆண்டுகளாக அரசியலில் இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், உடனே போஸ்டிங். பாரதிய ஜனதா கட்சியில் மூத்தவர்கள் இல்லையா என்றால் அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அவர்களே தவிர நானும் நீங்களும். ஆனால் அண்ணாமலை அவரோட குடும்பத்தில் யாருமே அரசியலில் இல்லை, ஆனால் அவர் இப்போ வந்திருக்கார். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, அப்பா சிஎம், ஆனால் பையன் எம்எல்ஏ, அடுத்து பையன் மினிஸ்டர்ன்றாங்க. அதை தான் கேட்குறேன். உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாருனா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்குமா கேட்குறேன். சிம்பிள் சார். அண்ணாவும் கலைஞரும் அரசியலுக்கு வரும்போதும் தலைமைக்கு வரும்போதும் அவர்கள் குடும்பத்தில் யாரும் முன்னாலே இல்லை, இருந்திருக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. எப்போதுமே நீங்கள் அரசியலில் இவருக்கு அடுத்து அவர் என்று தீர்மானிக்கவே முடியாது. நேருவுக்கு அடுத்தது யார் என்கிற கேள்வி நேரு இறந்து போகிற வரையில் தீர்மானிக்கப்படவில்லை. லால் பகதூர் சாஸ்திரி வருவார் என்று காங்கிரஸ்காரர்களே நம்பவில்லை. அரசியலில் சட்டென்று மாற்றங்கள் வரும், திடீரென்று ஒருவர் மேலே வருவார், அதற்கெல்லாம் எந்த அளவுகோலும் பயன்படாது என்பது என் கருத்து. இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி விளக்கம் கேட்க விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம் சார். உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்காகவும் ஸ்டாலின் அவர்களை பிரதமராக்கிறதுக்காகவும் ஒரு மறைமுகமாக விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிட்டு வந்தப்போ அந்த டைமில் அடுத்த வாட்டி நீங்கள் துபாய் வரீங்க அப்படின்னா பிரதமராக வரணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூக்குரலிட்டு பேசுகிறாரு. அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் பெரிய நியூஸாக எடுத்து போட்டிருந்தாங்க. இது போல் ஏதாவது பிளான் போயிட்டுருக்கா சார்? உதயநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் பிரதமர், நல்லா இருக்கு. கேட்குறது நான் யாரும் தெரியல. நான் எப்படி எல்லாம் எப்போதும் இந்த யூகங்களுக்கெல்லாம் போவதும் இல்லை, அதற்கு பெரிய மதிப்பு கொடுப்பதும் இல்லை. ஒரு மக்கள் சமூக நலம் என்பதை சார்ந்து சிந்திக்கிறவன் நான். இது நல்லா தான் இருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிஎம் ஆனார்னா எதுவும் அத்தனை எளிதல்ல. நான் எனக்கு அவரை பிடிக்கும், எனவே நான் விரும்பலாம். ஆனால் இந்தியா முழுவதும் அதை ஏற்க வேண்டும் இல்லையா? எஸ், அதான் உங்களோட கருத்து கேட்கறேன் சார். வேற எதுவும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆவதற்கான தகுதிகள் முழுமையாக கொண்டு, இரண்டுக்கும் உடனடியான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் கருதுறேன். ஆனால் தகுதி இருக்கான்னு கேட்கிறேன், அவ்வளோதான் சார். தகுதி மோடி அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்களானால் அதை விட கூடுதலாக ஸ்டாலுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திராவிட கொள்கையில் கடவுள் எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா சார்? திராவிட கொள்கை என்பது நீங்கள் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று தான் வைத்திருந்தார். அடிப்படையில் திராவிடர் கழகத்தில் முதன்மையானது சமூக நீதி தான். சமூக நீதிக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எதிர் விளைவை தருகிறது என்பதால் பெரியார் அதனை எதிர்த்தார். பெரியார் அதையே சொன்னார், கடவுள் ஒரு நாள் வந்துட்டார்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இன்னும் வெளிப்படையாக ஐயா சொன்னதை சொன்னால் சரியாகிவிடும். சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் நான் புறப்பட்டேன். உங்கள் மதம் புனிதமானது என்றால் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மதம், வேதம், சாதி இவைகளை பிரிக்க முடியாதென்றால் உங்கள் மதத்தையும் சேர்த்து போட்டு பொசுக்க வேண்டும். அப்போது கூட கடவுளை நீங்கள் தனியாக எடுத்துக்கொண்டு போய்விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுள், மதம், வேதம், சாதி நான்கும் பின்னி பிணைந்து கிடக்கின்றன என்றால் உங்கள் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அப்போனா இதோட அல்டிமேட் பார்த்தீங்கன்னா கடவுள் எதிர்ப்பு தான். பெரியார் பொறுத்தளவு கடவுள் இல்லை என்றார், அண்ணாவை பொறுத்தளவு அப்போதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அதுவும் கூட அண்ணா வந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்றார். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அது திருமந்திரத்திலிருந்து அண்ணா எடுத்து சொன்ன வரி. ஒன்றை கவனியுங்கள், அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே தவிர இதை சொன்னது 49. பிறகு அண்ணா 20 ஆண்டுகள் இருந்தார். அந்த 20 ஆண்டுகளில் எப்போதாவது அந்த தேவன் யார் என்று சொல்லியிருக்கிறாரா? தேவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா? இந்த தேவனை பற்றி அவர் பேசியதே இல்லை. ஒன்றே குலம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் எல்லோரும் ஒரே ஜாதி என்றால் ஜாதி இல்லை என்று பொருள். அப்போது கூட நம்முடைய ஒன்றிய அரசிலிருந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரே ஜாதி என்றோ ஒரே சுடுகாடு என்றோ சொல்ல மறுக்கிறார்கள். ஒன்றே குலம் என்று நாராயணகுருவும் சொன்னார். ஒன்றே குலம் என்று அவர் சொன்னதற்கு பொருள் கடவுள் இல்லை, ஜாதி இல்லை என்பது.
எனவே அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் என்பது மக்களை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தாரே தவிர கடைசி வரையில் அவர் பகுத்தறிவாளராக இருந்தார். அதே போல் இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம். இந்து மதம் 30 கோடி தேவர்களை பட்டியலிடுகிறது. ஐயா ஒன்றுமில்லை என்கிறார். அந்த 30 கோடியை சுருக்கி ஒன்று என்று ஒன்றுமில்லை என்பதற்கு பக்கத்தில் கொண்டு வந்து அண்ணா நடத்தினார். இதுதான் நடக்கும். ஓகே சார், தெளிவாக புரியுது. எதுக்காக அந்த கேள்வி உங்கள்ட ஷூட் பண்ணி இவ்வளோ தூரம் விளக்கம் கேட்டேன்னா, தோழர் அருள்மொழி அவர்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தோம். உங்களுக்கு திமுகவில் எதுங்க பிடிக்காதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அப்போ அவங்க பகிரங்கமாக சொன்ன விஷயம், இல்லைங்க முன்னாடிலாம் பரவாயில்ல, ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் அடையாளங்களை பயங்கரமாக காட்டுறாங்க. இந்த அறநிலையத்துறை உங்களுக்கே தெரியும், பட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், ருத்ராட்சம் மாட்டதாக இருக்கட்டும், இப்போ திமுகவில் இருக்கோன்னே பல பேர் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க சார். கடவுள் எதிர்ப்புன்ற ஒரு விஷயம், இந்த கடவுள்னு ஒன்று இருந்ததால தான் ஜாதின்ற ஒரு பிரான்ச் பெரியது, அதனால் ஜாதி வேண்டான்னு சொன்ன ஒரு இயக்கத்துலேருந்து வந்த ஒரு கட்சி. ஆனால் இந்த அளவு கடவுள் சார்ந்த அடையாளங்களை இப்போ திமுக ஃபாலோ பண்ணது என்ன காரணம்? அதாவது எப்போது அண்ணா அவர்கள் அந்த கடவுள் எதிர்ப்புங்கிற கொள்கையை அதை முன்னிலைப்படுத்தாமல் மக்கள் நலம் சமூக நீதிங்கிறத முன்னிலைப்படுத்தினாரோ, அண்ணா கூட சொன்னது எனக்கில்லை கடவுள் கவலை என்பது தான். நான் பிள்ளையார் சிலையும் உடைக்கப் போவதில்லை, பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்கப் போவதில்லை என்றார். அதற்கு பொருள் என்னென்னா, அதை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கங்கிறது தான் அதற்கு பொருள். அதை ஏற்கவும் வேண்டாம், எதிர்க்கவும் வேண்டாம் என்று. ஆனால் மனிதர்களுக்கு இயல்பான பலவீனம் ஒன்று உண்டு. மனிதர்களுக்கு ஆசையும் அச்சமும் இருக்கும் வரை இந்த உலகத்தில் கடவுள் வாழ்வார், வேறு வழி இல்லை. அது பலவீனம். அந்த பலவீனத்தில் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற போது நிறைய பேர் அங்கே போய்விடுகிறார்கள். ஒரு பயம்தான், அதாவது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு பயம். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு பலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். சார் நீங்கள் மற்றெல்லாம் விடுங்க, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு, ஏன் பக்கத்தில் இல்லையான்னு கேட்டிருக்கேன். அவர் ஏன் போய் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார்னு வேணாலும் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டாருன்னா நல்லதுங்கிற மனிதனுக்கு இருக்கிற இயல்பான பலவீனம். ஆனால் நீங்கள் சொல்லுவதை நானும் வெளிப்படையாக ஏற்கிறேன். முன்பெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இவர் திமுககாரரு, ஆனால் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உண்டு என்று. அது விதிவிலக்காக இருந்தது. இப்போது திமுகவில் பலருக்கு கடவுள் நம்பிக்கை வந்துவிட்டது, பகுத்தறிவாளர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற நிலை இருப்பது என்பது, இன்னமும் திமுகவில் அந்த கடவுள் மறுப்பு கொள்கை பற்றிய செய்திகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அது இந்த கட்சியை பொறுத்தளவு மக்களுக்கான நன்மைகளை செய்கிற சமூக நீதியை முன்னிறுத்துவது என்பதுதான் முதன்மையானது. கடவுள் பிரச்சனையை வைத்து கொண்டு அதை மக்களிடம் எடுத்து செல்வதற்கான நேரம் இது இல்லை என்று திமுக கருதலாம். ஆனால் தங்களுக்குள்ளாவது அது பற்றிய தெளிவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு மாற்றம். அருள்மொழி அவர்கள் சொன்னதான் நீங்கள் ஆமோதிக்கிறீங்க. ஏறத்தாழ எனக்கு அதில் ஒன்று, நான் முழுக்க கடவுள் நம்பிக்கையற்றவன், எனவே அந்த கருத்தை தான் நான் சொல்ல முடியும். சார் ஒரு விஷயம் சொன்னீங்களே, பலவீனமானவங்க தான் கிட்டத்தட்ட கடவுளை நோக்கி வழிபடுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா சாமி கும்பிட்ற எல்லாருமே பலவீனமானவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா மற்றவங்களோட நம்பிக்கையில் புகுந்து விளையாடுறதும் அவங்களோட மனசை காயப்படுத்துறதுக்கு சமம். பகுத்தறிவாளிகள் அப்படின்னாலே பகுத்து எல்லாத்தையும் அறிகிற தன்மை கொண்டவங்க, எல்லாரும் நம்மளை சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நம்மளே அவங்களோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி இல்லையா இது போல வார்த்தைகள்? அதாவது இந்த காயப்படுத்துவது எல்லாம் ஒன்றும் ஒரு வழி பாதை இல்லை. நீர் இல்லா நெற்றி பாழ்னு சொன்ன போது அப்போ எங்கள் மனசெல்லாம் காயப்படாதா? இது ஒரு கருத்து. கடவுள் இல்லை, கடவுளை நம்புவது ஒரு பலவீனம். கடவுளை நம்புவதற்கு அச்சமும் அறியாமையுமே அடிப்படை. இங்கர்சால் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், ஒன்றும் புதுசாக கூட. உலகம் முழுவதும் பேசப்பட்ட இரண்டு கருத்துகள். ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அதை நான் கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கேன், சார் எனக்கு கோயிலில் போய் உட்காந்துட்டு வந்தால் மனசு அமைதியாக இருக்குன்னாரு, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அமைதியாக இருந்தால் போயிட்டு வாங்க. அடுத்த கேள்வி அவர் கேட்டார், அப்போ நீங்களும் வரலான்னார். நான் அமைதியாக தானே இருக்கேன். நீ அமைதி இல்லைன்றால் கோயிலுக்கு போவது வேறு, என்னையே சேர்த்து கூட்டு போகிற. எனக்கு ஒன்றும் கோயிலுக்கு போகாமலேயே எனக்கு அமைதி கிடைக்கிறது என்றால் அது என் இயல்பு. இந்த கடவுள் உண்டு இல்லை என்கிற வாதம், அதை வாதம் செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. நம்பலாம். நம்புகிறவர்களை பற்றிய என்னுடைய விமர்சனம் இது, நம்பாத என்னை பற்றிய விமர்சனம் அவர்களிடம் இருக்கலாம், இருக்கிறது, இருக்கட்டும், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இது ரெண்டு கருத்து இருக்கிற போது அந்த இரண்டு கருத்துக்களை பற்றிய விமர்சனங்கள் இருக்கத்தானே. அடுத்து ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் கேட்க விரும்புகிறேன். இந்த திருமணம் கடந்த உறவுனர் விஷயம் இருக்குல்ல சார், இதை சோ கால்டு ஃபெமினிஸ்ட், அதாவது ஃபெமினிசம்ன்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பண்ணுறாங்களா தெரியல. ஆனால் புரியாமல் ஒரு சில அறவை கடை இருப்பாங்களா, அவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணுறாமல் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு விளக்கம் பெற விரும்புகிறேன். ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு சார், அந்த பொண்ணு அந்த திருமணம் கடந்த இன்னொருத்தர் கூட உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை சுப வீரப்பாண்டியன் அவர்கள் ஆதரிப்பாரா எதிர்ப்பாரா? இது ஒரு தனி மனித வாழ்க்கை சார்ந்தது.
நான் பேசினேன். இந்த அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் ஒன்றும் நான் பேசலைன்னு சொல்லலை, பேசினது உண்மைதான். என்ன சொன்னேன்னா, இந்த கள்ளக்காதல் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன மொழிபெயர்ப்புன்னு ஒரு ஆங்கில பேராசிரியரை கேட்டேன். அவர் அப்படி ஒரு சொல்லெல்லாம் இருக்கிறதா தெரியலன்னாரு. காதல் என்பது எப்போதும் ஒன்று தான், இதில் ஒன்றும் கள்ளக்காதல் நல்ல காதல் காதல் தான். இந்த வரையறைகள் நாம் ஒரு சமூக ஒழுங்குக்காக ஏற்படுத்தி கொண்டிருப்பவை. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே, இதை இனிமே போய் இதை பற்றி பேசுவாங்களோ என்னன்னு தெரியாது, நல்லா எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் இருக்கிற வரை தான் செல்லுபடியாகும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 187 அப்படி தான் இருக்குது. இது மாறி போய் 50 பெண்கள் 100 ஆண்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு 2 கணவர் என்பதும், 50 ஆண்கள் 100 பெண்கள் என்றால் ஒரு கணவருக்கு 2 ஒரு ஆணுக்கு 2 மனைவிகள் என்பதும் ஏற்கிற ஒன்றாக வரும். அது அந்த அடிப்படையிலே தான் பாஞ்சாலி கதையே சொல்லப்பட்டது. ஒருவருக்கு திருமணமாகி இருக்கிறது, இன்னொருவரோடு தொடர்பு ஏற்படுகிறது என்றால் அதை இவர் வழக்கு போடுவாரானால் அது தண்டனைக்குரியது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களே சேர்ந்து வாழ்தல் என்பதெல்லாம், லிவிங் டுகெதர் என்பதெல்லாம் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு, லிவிங் டுகெதர் திருமணம் கடந்த உறவா திருமணத்துக்கு உட்பட்ட உறவா, ரொம்ப தனி மனித வாழ்வில் ஏற்படுகிற சில கலாச்சார மாற்றங்கள் காலத்தினுடைய வளர்ச்சியை ஒட்டி இப்படியும் அப்படியும் மாறும். டைரக்டாக ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா சார், இது சரிப்பா என் பார்வையில்ப்பா, இது சரி தப்புப்பா? திருமணம் கடந்த உறவுகள் சமூகத்தில் இருக்கின்றன, அது அவரவர் சார்ந்த விஷயமே தவிர அது பற்றிய பொது கருத்தை பேச வேண்டியதில்லை. அப்படி ஒரு பொது கருத்தெல்லாம் ஒன்றுமில்லை, அது அவர்கள் சார்ந்தது, அவர்கள் குடும்பம் சார்ந்தது, அந்த இருவர் அல்லது மூவர் சார்ந்தது. பெரியார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்போ பெரியார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க மற்ற பகுதிக்கெலாம் சுதந்திரம் கொடுக்குறதா கொடுத்துருங்க, ஆனால் மதராசப்பட்டினத்தை மட்டும் நீங்கள் இந்த நாட்டில் ஆடுறவங்ககிட்ட கொடுத்துறாதீங்க, வெள்ளக்காரங்களே ஆண்டிட்டு போயிட்டோம், அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பெரியார் அவர்களே சொன்ன விஷயம், இது உண்மையா சார்? உண்மைதான். ஏன்னு சொன்னார்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் போய் இன்னொரு கொள்ளைக்காரர்கள் வந்துடக்கூடாதுன்னு சொன்னார். இது பெரியார் மட்டும் இல்லை, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நீங்கள் பெரியார் அவர்களை பெருசாக மதிக்கிறீங்களா, கலைஞர் அவர்களை பெருசாக மதிக்கிறீங்களா? இதில் ஒரு போட்டியும் இல்லை. பெரிய மிக தெளிவாக பெரியாரிடமிருந்து தான் அண்ணா, அண்ணாவிடமிருந்து தான் கலைஞர். பெரியார் தான் பெரியவர் என்பதை இந்த கேள்வியை கலைஞர் இருந்தால் அவரே ஏற்க மாட்டார். எதுக்காக கேட்டேனா, வெள்ளைக்காரங்களே ஆண்டிருக்கட்டும் அப்படின்னா கலைஞர்ன்ற ஒரு தலைவர் இங்கே வந்திருக்க முடியாது, அதை திமுக ஏற்றிருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, பெரியாருடைய சொற்களுக்கு எப்போதுமே நீங்கள் அப்படியே நேரடியாக பொருள் கொள்ள முடியாது, அவரிடம் ஓங்கி சொல்லுதல் என்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதனால இந்த ஆங்கிலேயர்களே நின்று போட்டுனா இவனுங்க அதை விட மோசமாக இருக்காங்கிறது. யாரை சொல்கிறாங்க இவங்கன்னா, யாரை சொல்கிறாங்க? பார்ப்பனர்களை சொல்கிறார். அது என்ன, இங்கே ஆதிக்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே பார்ப்பனர்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். நாடு முழுவதும் 16 பேர் ஐசிஎஸ் அதிகாரிகளில் 15 பேர் அவர்களாக இருந்தார்கள். இது என்ன சமத்துவம், இது என்ன சமூக நீதி? ஒரு சமமற்ற தன்மை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்கிற போது, ஆங்கிலேயர்கள் இருக்கிற போதே இப்படி நிலைமை என்றால் அவர்கள் போனால் இன்னமும் மோசமாகும் என்பதற்காக அவர் சொன்னாரே தவிர, இன்னொன்றையும் பெரியார் சொன்னார், அதை யாரும் சொல்லதில்லை. நீ வெள்ளைக்காரனை நாளைக்கு இந்த நாட்டை விட்டு போக வேண்டும்னு சொன்னால் நான் இன்றைக்கே போகணும்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் அவன் இருக்கணுங்கிறதல்ல. ஆனால் இந்த விடுதலை என்பது வெறுமனே சாவி கைமாறுவதாக இருக்கக்கூடாது. விலங்குகள் அப்படியே இருக்க சாவி கைமாறுவதில் என்ன பயன்னு கேட்டார். எனவே இது விலங்குகளை உடைக்கிற விடுதலையாக இருக்க வேண்டுமென்றால் சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அவனே நின்று போகிறான்னு சொன்னார். 97-3 இந்த பஞ்சாயத்து பெரியார் அவர்கள் காலத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த பவர் ஹப்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பிராமணர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்ட்னால அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், புரியுது. ஆனால் திறமை இருந்தோம் 97% யாராலும் மேலே போக முடியல, அதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ எங்கேயோ மேலே போயாச்சு, இப்போ போகிறாங்க, பட் இவ்வளோ வருஷமாக இருந்தோம் நிலம் இல்லை. இவ்வளவு வருடமாக நீங்கள் தெய்வத்தின் பெயரால், வேதத்தின் பெயரால் அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டன. மக்கள் அதை உண்மையான்னு நம்புனாங்க. நீ எல்லாம் படிக்கூடாது, படித்தா அது சாமி குத்தம் என்றவுடன் அறியாமையில் இருந்த கிராமத்து மக்கள் நாம் எல்லாம் படிக்கூடாதுன்னு நினச்சாங்க. நம்ம தப்பித்தவரி பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிக்கப் போகிற போது கூட எங்கள் வயது அல்லது எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வயதானவர்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இருந்த பார்ப்பன ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற ஒரு தொடர் என்ன தெரியுமா, நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா இல்லாயிருக்கு, உனக்கெல்லாம் படிப்பு வராதும்பாங்க. என்ன ஒரு பெரிய முரண் என்றால், மாடுகளை மேய்த்து கொண்டு உள்ளே வந்தவர்கள் நம்மளை பார்த்து நீ மாடு மேய்க்க தாண்டா இல்லாயிருக்குன்னா, அவன் தான் மாடு மேய்ச்சிட்டு உள்ளே வந்தான். எனவே நம்ம பிள்ளைகள் யாரும் படிப்பதற்கே இடம் இல்லாமல் இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு. கால மாற்றங்கள் வரும், வந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் வரும். வரும், சிறப்பு சார்.
திராவிடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்ப்பனியம்ன்றது துளிர் விடாது, முளைக்காது, தோன்றாதுன்னு சொன்னவர் வேற யாரில்? சாட்சாத் சுபவியார்கள் தான். கர்நாடகாவும் கிட்டத்தட்ட திராவிட மண் தான். இங்கே தமிழர், தெலுங்கர், மலையாளர், கன்னடர், துளுவர். ஆனால் ஹெச்ராஜ் அவர்கள் சொல்கிறது குஜராத்தியை சேர்த்து சொல்லுவாப்பில் அந்த பஞ்சாயத்து நடத்தது தான் சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மட்டும் எப்படி பாஜக அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கு? அதே சுபவி அடிக்கடி திராவிடம் என்றால் என்ன என்று சொல்லி கொண்டிருப்பதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திராவிடம் என்பது ஒரு காலத்தில் மொழியை, பிறகு நிலத்தை, பிறகு இனத்தை குறித்தது உண்மைதான். ஆனால் வரலாற்றின் அடிப்படையில் திராவிடம் என்றால் சமூக நீதி. நாங்கள் திராவிடர்கள் என்றால் சமூக நீதியை ஏற்கிறவர்கள். எனவே தான் நாங்கள் எங்கள் அமைப்புக்கு பேரே திராவிட தமிழ் என்று வைக்கிறோம். திராவிட இயக்க தமிழர்கள் என்று சொல்லுவது, தமிழ் என்பது பொது பெயர், எல்லோரும் தமிழர்கள். தமிழர்களுக்குள் சாதியை ஏற்கிறவர்கள் இருக்கிறார்கள், மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெண் விடுதலையை ஏற்கிறவர்கள் இருக்கிறார்கள், மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெண் விடுதலையை ஏற்கிற, சாதியை எதிர்க்கிற, ஒரு பாலின சமத்துவத்தையும் சாதி ஒழிப்பையும் ஏற்றுக்கொள்வது என்பது திராவிடம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் திராவிட தமிழர்கள். அதாவது அவங்க பார்ப்பனியர்களாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டால் திராவிடர்கள். ஆமாம், இப்போ சாதி ஒழிப்பும் பால் சும்மா ஏற்றுக்கூடாது. பூணூல்லாம் அறுத்துட்டு ஏற்றுக்கணும், பூணூலாக அறுக்கணும். ஆனால் இது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏங்க அப்புறம் சாதி நாங்கள் எதிர்க்கிறோங்க பூணூல் மட்டும் போட்டுக்கிறோம்னா அது எப்படி? எனக்கு நேற்றைக்கு கூட, நேற்று முன்தினம் இரவு எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. நானும் தம்பி மணியும் ஒரு உணவகத்துக்குள்ளே நுழையிறோம் சென்னையில். அப்போ ஓடி வந்து என்கிட்ட ஒருத்தர் கை கொடுக்குறார். அவர் கனடாவில் இருக்கிறார். நேற்றைக்கு முந்தி நான் நடந்தது, நான் கனடாவில் இருக்கேன். அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் பிராமணன், ஆனால் எனக்கு உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும், நான் பொய் சொல்லலை அப்படின்னு சட்டையை கடத்துறாருங்க. கலைஞர்னு பச்சை கொடுத்துருக்காரு, அதுக்கு மேலே பூணூல் இருக்குது. இந்த காட்சியை நானும் மணியும் நேற்றைக்கு முந்தினம் பார்த்தேன். நான் சிரிச்சிட்டே கை கொடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்படிங்க யான்னு கேட்டார். பூணூல் மீதும் பாசம் இருக்கிறது, கலைஞர் மீதும் பாசம் இருக்கிறதுன்னா அவரிடத்துல ஒரு தெளிவு இல்லை. ஆனால் அவர் ஒன்றும் பொய் சொல்லலை, அது தெரியுது. என்னோடய பேச்சு, நான் பேசுனதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் அது ஒரு சாதியின் அடையாளம். வேறு எனக்கு என்ன அந்த நூல் மேலே கோபம் இருக்குது? நான் ஒரு கூட்டத்தில் கூட இப்போ பேசுனேன், அண்ணாமலை தான் பல்லக்கு தூக்கினாரே தவிர எச்சிராஜா தூக்கலை, கவனமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சூத்திர சாமியாரை அவர் பல்லக்கை தூக்கினால் அந்த பூணூல் கொஞ்சம் இடிக்குமா என்று நான் பொது திமுக பொதுக்கூட்டத்தில் தான் பேசினேன், வேறு எதுவும் இல்லை. அதான் உண்மை. எனக்கு எந்த எல்லா சாதியும் வந்து ஏற்க மறுக்கிற ஒன்று தான் இது. அதற்கான அடையாளத்தை ரொம்ப கவனமாக வைத்து கொண்டு திருச்செந்தூர் கோயிலுக்கோ கன்னியாகுமரிக்கோ போனால் சட்டையை கழட்டுறது. சட்டைக்கும் சாமிக்கும் என்ன பிரச்சனை? சட்டையை கழட்டினா தான் நீங்கள் யாருன்னு தெரியும், நூல் இருக்கா இல்லையான்னு முடிவாகும். அதானே, அதுக்கு வேறு என்ன இருக்குது? ஏன் மதுரையில் இருக்க சாமி ஒத்துக்கிறாரு, திருச்செந்தூர் சாமி கோச்சிக்கிறாரு? அது முருகன் கடவுள் தானே, அதே முருகன் திருத்தணியில் இருக்கும்போது பிரச்சனையும் இல்லையே. அதனால் அதனாலே அந்த தென் பகுதிகளில் கேரளாவில் வந்து நீங்கள் கேரளாவில் எல்லா இடத்துலையும் இந்த சட்டையை கழட்டுற பழக்கம். நாங்கள் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருக்கோம் சார், அங்கே சட்டையை கழட்ட சொன்னாங்க, நாங்களும் கழட்டி இருக்கோம். ஆனால் என்னென்னா, உங்கள் உடம்புல பூணல் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் அதே கியூ தான், அதே தரிசனம் தான். பூணூல் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கூப்பிட்டு போய் கர்ப்பகிரகத்தில் அவங்க விடலை, அந்த தெளிவுக்காக கேட்குறவங்ககிட்ட. பூணூல் இல்லாமல் யாரையும் அவர்கள் கர்ப்பகிரகத்துக்குள் விடலை, அதை முதல்ல நீங்கள் சொல்லணும். கர்ப்பகிரகத்துக்குள் விடப்பட்டவர்கள் பூணூல் அணிந்தவர்கள் மட்டும். பூணூல் அணிந்த எல்லாரும் உள்ளே போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, அதை தான் கேட்குறேன். எல்லோரும் உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லலை. அதில் தேர்ந்த இப்போ பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகாரி ஆகலாம், பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லோருமே அதிகாரி ஆகிட்டாங்களான்னு கேட்குற மாதிரி அது ஆக முடியாது. நிகழ்ச்சியில் பல கேள்விகள் கேட்டிருந்தேன், எல்லாத்துக்கும் ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.